ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். உம்மழகான கண்கள் எல்லை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் எல்லை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத எல்லை நன்றாயறிந்தே தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத எல்லை நன்றாயறிந்தே தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் எல்லை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தந்தை மகன் துயாவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, மீண்டும் ஒரு புதன்கிழமை ஆண்டவருடைய சமூக திருப்பலியிலே கலந்து கொள்ள நமக்கு கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி சொல்லுவோம். இன்றைய திருப்பலியின் வழியாக நாம் யார் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோமோ, யார் யாரையெல்லாம் நன்றியோடும் சுகத்திற்காகவும் இந்த பலியிலே வேண்டிக் கொள்கிறோமோ, அவர்கள் நிறைந்த ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றேன். வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஐசியு யூனிட்டிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் சுகம் பெற வேண்டும் என்று விசேடமாய் இந்த பலியிலே நான் மன்றாடுகின்றேன். தகுதியோடு இந்த பலி ஒப்புக் கொடுக்க நம் குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான தூய மரியாயையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் என் மீதும் உங்கள் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள் குறைகள் பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இன்று அன்னியாம் திருச்சபை புனித பொலிகாப்பினுடைய திருநாளை நினைவு கூறுகின்றது. படைப்பு அனைத்தின் இறைவா ஆயரான புனித பொலிகாப்பை மறை சாட்சியரின் அணியில் சேர்க்க திருவிழமானீரே. ஆதலால் அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பங்கு கொண்டு தூய ஆவியானவர் வழியாக நாங்கள் நிலை வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள் புரிவீராக.
உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நாளைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியாது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்திற்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்கிறவர்களே, சற்று கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே அவ்வாறு சொல்லாமல் ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னென்ன செய்வோம் என்று சொல்வதே முறை. இப்பொழுதோ நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்கிறீர்கள். இது போன்ற பெருமையெல்லாம் தீமையானது. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவியாக. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. 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 மக்கள் இனங்களே அனைவரும் இதை கேளுங்கள், மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே உயர்ந்தோரே செல்வர்களே ஏழைகளே அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். ஏழைகளில் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன், என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சருக்கு நான் அஞ்சுவானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உண்மையில் தம்மை தாமே மீட்டுக் கொள்ளவராலும் இயலாது, தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரிது, ஒருவராலும் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமா? ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஏனெனில் அறிவிலிகளும் மதிக்கேடரும் மாண்டழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் திறப்பதை நாம் காண்கிறோமன்றோ? அவர்களில் எல்லோருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடு
இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்று இயேசு சொன்னார். கிறிஸ்து விளங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்கார்வோம் பிரியமானவர்களே. இன்றைய நாளிலே திருத்துதரான யாக்கோப்புனுடைய திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வாசகம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான தத்துவத்தை கொடுத்து நிற்கிறது என்றே நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் நீங்கள் நாள் பூசை பங்கு பெறுகிறவர்களாய், வீட்டிலே நாள் பூசைக்குரிய நாளாந்த இறைவார்த்தை வாசிப்பவர்களாக இருந்தால், திருத்துதரான யாக்கோப்பு தன்னுடைய திருமுகத்தில் மிகவும் அழகான நாளாந்த வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை அவர் சொல்லுவார். நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களை நாம் எப்படி மதித்து நடக்க வேண்டும், பணக்காரர், ஏழை, எளியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், இவர்களை நம்முடைய திருச்சபையிலே நாம் எவ்வளவு ஒருமனப்பட்டு அவர்களை மதித்து வாழ வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிகவும் அழகாக சொல்லுவார். வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரம் இருந்து நாம் நம்மை ஏமாற்றி கொள்ளாமல் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க முயற்சிக்க வேண்டும் என்ற நல்ல நல்ல இறை வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருந்தார். இன்றைய நாளில் அவர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை தத்துவம் என்னவென்றால், நாம் அடிக்கடி சொல்கிற ஒரு விடயம்தான், கடவுள் விரும்பினால். என்கிட்ட யாராவது நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவீங்களா ஃபாதர் என்று கேட்டால், ஆண்டவரே என்று. நாளைக்கு செவ்வ வழிபாடு இருக்குமா ஃபாதர், ஆண்டவரே என்று. உங்களுக்கு பூசை இருக்கா ஃபாதர், நாளைக்கு, ஆண்டவரே என்று. என்றேன்னா அந்த வார்த்தை சொல்லுவேன். அப்போ என்னட்ட கேட்குறவங்க சில நேரம் அதான், ஆண்டவரே என்று, ஆண்டவர் விரும்பினால், ஆண்டவர் சித்தம் கொண்டால். இன்றைக்கு கூட நான் இந்த பூசை வைக்கிறேன். நான் போன கிழமை நான் பூசை வைக்கல, நான் ஒரு மீட்டிங்குக்காக போயிட்டேன். அப்போ நான் இந்த பூசை வைக்கலைன்றதை பார்த்து வேறு ஒரு ஃபாதர் செமினேரியில் பூசை வைக்கிறாரு என்று எனக்கு கோல் எடுத்தாக்கள் இருந்தாங்க. ஃபாதருக்கு சுகம் இல்லையா, ஃபாதர் எங்கே, ஃபாதரை பூசையில் காண இல்லை நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சில நேரங்களில் நாம் எப்போ இருப்போம், எப்போது இருக்க மாட்டோம் என்பதெல்லாம் நம்முடைய திட்டம் இல்லை, ஆண்டவர். இன்றைக்கி யாக்கோபு இந்த திருமுகத்தில் மிகவும் அழகாக சொல்கிறார், நான் தூரத்துக்கு போவேன், நான் வணிகம் செய்வேன், நான் வீடு கட்டுவேன், நான் பெரிய குடும்பத்தோடு இருப்பேன், நான் ஐஸ்வர்யக்காரனாக இருப்பேன் என்றெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஆண்டவர் விரும்பி, அதுக்காக நான் வீடு கட்ட மாட்டேன் என்றல்ல, அதுக்காக நான் வாணிகம் செய்ய மாட்டேன் என்றல்ல, அதுக்காக நான் ஐஸ்வர்யக்காரனாக இருக்க மாட்டேன் என்றல்ல, ஆண்டவர் விரும்பினால் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எதை செய்வதாக இருந்தாலும் அது காலையிலிருந்து மாலையில் திட்டமிட்டிருக்கிற காரியமாக இருந்தால், கடவுளே என்று, கடவுளே என்று பார்ப்போம், கடவுளே என்று பார்ப்போம், கடவுளே என்று பார்ப்போம் என்ற அந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்கிறேன். இந்த வார்த்தை இன்றைக்கு வாசிக்கும் பொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டு எனக்கு அந்த பழக்கம் இருக்கிறது. ஆகவே நீங்களும் இன்றைய நாட்டிலே இந்த இறை வார்த்தையை சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது நம்மளே நாம் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். நமக்குரிய காரியங்கள்னால் என்ன நடக்கும் என்பது நாம் திட்டமிட்டிருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பவர் ஆண்டவர் தான். நான் அடிக்கடி சொல்கிற விடயம், காலையில் 4:30 எழும்போகணும் அப்படின்ட்டு நாம் எல்லாம் செட் பண்ணி வைத்துட்டு தூங்குவோம், நாளைக்கு எழும்புவோம் என்று எல்லாம் வரும் செட் பண்ணிடுவோம். நாளே காலையில் நான் எழும்போகணுன்றதை ஆண்டவர் நிச்சயிக்காத பொழுது நான் எல்லாம் செட் பண்ணி என்ன பிரயோசனம்? இந்த உண்மை தெரிந்தும் நாம் எல்லாமே தான் செட் பண்ணி வைக்கிறோம். என்னடா, நாளைய நாளே ஆண்டவர் எனக்கு தரலாம், எனக்கென்று ஒரு திட்டம் உண்டு, நான் இப்படித்தான் வாழப்போகிறேன் என்கிற எண்ணங்களிலிருந்து நீங்கள் ஒரு காலம் விலகிவிடக்கூடாது. அதே நேரத்தில் ஆண்டவர் இதை எனக்காக செய்வார், ஆண்டவர் சித்தம் கொண்டால் என்கிற அந்த வார்த்தையை நாம் நம் நாளாந்த வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்த வேண்டும் என்று யாக்கோப்பு விரும்புகிறார். இரண்டாவது விஷயம் என்ற வாசகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட விடயம், நான் இதற்கான தியானம் என்று வாசித்த பொழுது ஒரு மனுஷன் செய்யக்கூடிய பாவங்கள் 4 இருக்கட்டு சொல்லியிருந்துச்சு. அது எனக்கு அது பிடித்திருந்தது. எப்படி என்று கேட்டால், தீமை செய்கிறது ஒரு பாவம், தீமை செய்வதற்கு உடந்தையாயிருப்பது பாவம். மூன்றாவது பாவம் என்னென்றால்,
நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவம். ஒரு இடத்துல நான் நல்லது செய்யணும் செய்யல. மூன்றாவது நாலாவது வகையான பாவம் என்னண்டா, நல்லது செய்கிற நேரத்தில் அந்த நன்மைக்கு தடையாக இருப்பதும் பாவம். நான் நினைக்கிறேன் இந்த வாசகத்தில் சொல்லப்பட்ட இந்த ரெண்டாவது இந்த விஷயம் என்னன்னு கேட்டால், நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம். சில நேரங்களில் நாம் இதை அவங்களுக்கு செய்யலாம், அவங்களுக்கு இதை கொடுக்கலாம், இதை கொண்டு போய் இதை சொல்லலாம் என்கிற விஷயம் தெரிந்திருந்தும் நமக்கேன் தேவையில்லாத வேலை, நமக்கேன் வம்பு இப்படின்றலாம் பல சந்தர்ப்பங்களில் நானும் கூட நினைத்திருக்கிறேன். என்னத்துக்கு சும்மா தலையை அதுக்குள்ளே விட்டு நம்ம அவமானப்படுவான், ஏன் இதை சொல்ல போய் நம்ம பகையாளி ஆகுவான் என்றெல்லாம் நான் நினைத்தது உண்டு வாழ்க்கையில். இன்றைக்கி அந்த வாசகம் சொல்லுது, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம். அந்த நான்கு பாவங்களில் நாலாவது வகை அதுதான், நல்லது செய்ய தெரிஞ்சும் அதை சொல்லாமல் இருப்பது. தம்பி நீங்கள் இப்படியே போய்கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு ஓயல் சோதனை இருக்குது, நீங்கள் அந்த சிலபஸை வாசித்து முடிக்கிறீங்க, இல்லை பாஸ் பேப்பர் செய்யாமல் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்த தயாராக இருக்கிறேன், அதை திருத்தி தர தயாராக இருக்கிறேன், இந்தாங்க நான் ஃபோட்டோ காப்பி பண்ண எடுத்து தயாராக இருக்கிறேன் என்று சொல்ல தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் கூட பாவம் தான். நான் அது என்ன பொறுப்பில்லையே, எனக்கு அவங்களை சம்மந்தமில்லாதாக்களே அப்படின்னு நினச்சா கூட அது பாவம் என்ற அழகான செய்தியை இன்றைக்கு யாக்கோபு நம்ம கொடுக்குறார். இந்த விடயத்தை நாம் இன்றைய நாளை எடுத்துக்கொள்வோம். ரெண்டு வார்த்தை, ஒன்று கடவுள் விரும்பினால், ஆண்டவர் விரும்பினால், கடவுள் சித்தம் கொண்டார் என்கிற அந்த வார்த்தை அடிக்கடி நம்மளோட வாழ்க்கையில் வரட்டும். இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்கள், எப்போ கேட்டாலும் இன்ஷா அல்லான்னு தான் சொல்லுவார்கள். நான் சில நேரத்தில் இன்ஷா ஜீசஸ் என்று சொல்லுவது உண்டு. சிலாக்கள் கேட்பாங்க, முஸ்லீமா என்ன ஃபாதர் நீங்கள், நான் சொன்னேன் இன்ஷான்றது ஒரு வார்த்தை மொழி தான், இன்ஷா ஜீசஸ் கடவுள் விரும்பினால். ரெண்டாவது, எப்பெல்லாம் நன்மை செய்ய கிடைக்குமோ அது செய்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நாம் செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நாளைக்கு நாம் உயிரோடு இருப்போமா என்பது நமக்கு தெரியாது. ஜபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக கோடி நன்றி. நாங்கள் உங்களுக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கும் உங்களை நினைக்கவும் உங்களுடைய பரிசுத்தமான நாமத்தை உச்சரிக்கவும் வார்த்தை கேட்கவும் எங்களுக்கு நீங்கள் பலமும் ஆறுதலும் கொடுத்ததற்காக கோடி நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகின்றோம். திருத்தந்தை ஆயர் கருதினால், குருக்கள் துறவிகள், பெரிய சிறிய குறுமட மாணவர்கள், பங்கு பேரவையில் இருந்து திருச்சபையின் வளர்ச்சிக்காக ஒத்துழைப்பு செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இன்றைய நாளிலே நான் விசேடமாக ஐசியு யூனிட்டில் இருக்கிறவர்களுக்காக, ஒரு குழந்தைக்காக நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, அவருடைய தாய் தகப்பன் அதை குறித்து மிகவும் வேதனையில் இருக்கிறார்கள் ஐயா. அவருடைய கண்ணீர் உங்களுக்கு தெரியும். நம்பிக்கையோடு அவர்களுடைய ஜப விண்ணப்பம், நம்பிக்கையோடு உங்களோட நாமத்தை உச்சரிக்கிற நேரம் அந்த மகளுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் நீங்கள் விரும்பினால் நீங்கள் கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுபோல் வைத்தியசாலைகளில் இருக்கிற சகலரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான உடல் சுகமும், அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, எடுத்துக்கொள்ளுகிற மருந்து ஒவ்வொன்றும் உங்களுடைய தொப கிருபியால் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவே, பொறுப்படுங்க ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் நன்மை செய்கிற கூட்டத்தில் இருக்க வழி செய்யுங்க. நன்மைக்கு எதிராக நிற்கிற கூட்டத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. அது ஒரு மறைமாவட்டம் சார்ந்த காரியமாக இருக்கட்டும், பங்கு சார்ந்த காரியமாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த காரியமாக இருக்கட்டும், பாடசாலை சார்ந்த காரியமாக இருக்கட்டும், சுய நலங்களின் நிமித்தம், குறுகிய தவறான எண்ணங்களின் நிமித்தம் நன்மை செய்கிற கூட்டத்திலிருந்து நாங்கள் விலகிக்கொள்ளாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. தற்பெருமைக்காக அல்ல ஆண்டவரே, பொது நலனுக்காக எதையும் செய்கிற நல்ல பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்து நாங்கள் எங்களை ஏமாற்றிக் கொள்ளாதபடி தகப்பனே, நிறங்களை உம்முடைய நேரிய பாதையில் வழி நடத்தும்படி யாக்கோப்புடைய திரு வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலும் பலமும் உற்சாகமும் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, இந்த நாட்களிலே குடும்பங்களிலிருந்து இறந்து போனவர்கள், உபகாரிகள், நண்பர்கள், உறவினர்கள், இவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் நித்திய இளைப்பாற்றியை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு தேவையான ஆறுதலை குடும்பத்தாருக்கு நீங்கள் கட்டளையிடும்படியும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களிலே குருத்துவ உருவாக்கல் பயிற்சிகள் எல்லாம் முடிந்து குருத்துவ திருநிலைப்படுத்தலுக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அருள் சகோதரர்களையும் நீங்கள் தொடர்ந்தும் ஆசீர்வதித்து அந்த திருச்சடங்கில் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த அங்கீகாரம்,
அந்த ஆசீர்வாதம் அந்த அபிஷேகம் உம்முடைய பணிக்கு தகுதி உள்ளவர்களாய் அவர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவாலயத்தில் பெருகவும் துறவரத்தார் பயிற்சி நிகழிலே இருக்கிறவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் வேண்டும் என்றும் மன்றாடுகிறேன். குடும்பத்திலே பிரச்சனை, கணவன் மனைவி இடத்திலே புரிந்துணர்வின்மை, பிரமாணிக்கமின்மை போன்ற வாதைகளால் துன்பப்படுகிறவர்கள் அதிலிருந்து விடுதலையாகும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய வீடு, அவருடைய வளவு, அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் பொறுப்பெடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவே, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களை கடந்து போகட்டும். இயேசு நசரேயனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களிடமின்றி ஜெபம் கேட்டவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களிடம் எனக்காக கைகளை கும்பிட்டு உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களோடு சேர்த்து ஃபிட்ஸ் வருத்தத்தினால் துன்பப்படுகிறவர்கள், திடீரென்று உடம்பில் ஏற்பட்ட மாற்றத்தின் நிமித்த மனப்பயங்களுக்குள்ளாக இருக்கிறவர்கள், விசேஷமாய் தலைமுடி கொட்டுப்படுகிறது என்று பயந்து போயிருக்கிறவர்கள், கண்களிலே வருத்தத்தோடு சுகத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், முருகு எலும்பு முறிந்த வருத்தங்கள், முதுகெலும்பு வருத்தங்களின் நிமித்தம் காலூன்றி நிற்க முடியாமல், தங்கள் தங்கள் வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கிறவர்களின் சுகத்திற்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய ஜெபங்களையும் பரிந்துரை ஜெபங்களையும் திருச்சபைக்கான ஜெபங்களையும் ஒப்புக் கொடுத்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். அறுப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறோம், உணவாக மாறுவதாக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் நம்முடைய அறுப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. பிள்ளைகளே, சகோதரங்களே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த கல்வாரி பலி, நம் ஜெபங்கள், காணிக்கைகள் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நம்முடைய கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மறை நிகழ்களை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். ஆதலால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தி என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியனிடமிருந்து பிறந்தார். அவர் முத திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என விளங்க செய்தார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பறைசாற்றி ஜபம் செய்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், உண்டகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர் படைப்புகளுக்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவிய பொழிந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு இயேசு ஆண்டவருடைய பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுகள் பட மனம் விரும்பி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆம்
அவனுமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டு நினைவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் உம் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கிற எங்களை தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிறோமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் மேனுவேல் ஆண்டகை, இனி ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர், பெரிய சிறிய குறுமடமானவர்கள், எங்கள் பெற்றோர், சகோதரங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நலன் விரும்பிகள், உபகாரிகள், எங்களிடம் ஜெபம் கேட்கிறவர்கள் எல்லார் மீதும் அது அன்பின் நிறைவை அடைய செய்தரலும். உயிர் தொழுவோம் என்கிற நம்பிக்கையோடு எங்கள் குடும்பங்களில் இருந்து இறந்து போன சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒழுமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாற்றுமை மிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசேப்பு, இவ்வளையில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த திருத்தூதர்கள், புனிதர்கள் ஆகிய அனைவருடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூயா ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. எழுந்து இயேசு ஆண்டவர் கற்பித்து தந்தபடி ஜெபம் செய்வோமா? விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, ஆண்டவரே தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராக இயேசுவின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைதியை விட்டு செல்கிறேன், சந்தோஷத்தை தருகிறேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. எங்கள் குறை குற்றங்களை பார்க்காமல் உங்களை நாங்கள் வச்சிருக்கிற நேசத்தை பார்த்து எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் ஆறுதலையும் கொடுக்க திருவிழம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இந்த ஆண்டவருடைய அன்பு, சமாதானம், சுகம், பாதுகாப்பு உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்பின் வாழ்த்துக்களை ஒருவருக்கு ஒருவர் தெரிவித்துக் கொள்வோம். நல்லா இருங்க, சுகமா இருங்க, இயேசுவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் பேறு பெற்றவர்களே. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணைப்பை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை தூய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல ஜீவிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தந்தை மகன் துயாவின் வழியாய் உங்களை தொட்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிப்பாராக சென்று வாழுங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடர்கிறது இறைவனுக்கு நன்றி ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.